அவருடைய பல்துறை செயல்பாடுகள் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன. ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர், செம்பதிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர், பாரதியியல் வல்லுநர், சமூக விமர்சகர் என்று பலதரப்பட்ட அவரது பங்களிப்புகள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவருக்கு தரக்கூடிய இடம் நவீன ஆய்வின் முன்னோடி என்பதும், தமிழில் நவீன பதிப்பியலுக்கு ஒரு முறையியலை வகுத்து தந்தவர் என்பதும், இந்த ரெண்டு நிலைகளில் தான் நான் அவரை மதிப்பிடுகிறேன். பொதுவாக படைப்பு செயல்களில் ஈடுபடும் ஒருத்தருக்கு அறிவு புலத்தை சார்ந்த ஒருவருக்கும் நல்லுறவு அமைவது கொஞ்சம் கடினம். பங்காளி பகைமை தான் பெரும்பாலும் நிலவக்கூடிய உறவு. அறிவு புலத்தை சேர்ந்த ஒருவருக்கு படைப்பாளி ஒரு வினோத பிறவி. அதே போல் படைப்பாளிகளுக்கு அறிவுத்துறை அறிஞர் ஒரு அந்நிய கிரகவாசி. பாரதி காலம் முதல் நிலவி வருகிற இந்த இருமுனை ஒவ்வாமை இருக்கு இல்லையா, நிலவி வருகிறது என்று தோன்றுகிறது. கல்வி புலத்தின் மகத்தான சாதனையாளரான உவே சாமிநாத ஐயர் பாரதியை அவருடைய பேர் ஆளுமையை சொல்லலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு அதிலிருந்து தான் இருக்குது. இந்த ஒவ்வாமை காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. படைப்பாளி ஒன்றை தொகுத்து சொல்வதிலும், ஆய்வாளர் ஒன்றை பகுத்து சொல்வதிலும் செலுத்துகிற இந்த புலம் சார்ந்த கவனம்தான் இதற்கு காரணம் என்று இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது. தற்காலத்தில் இந்த பிரிவினையை இல்லாமல் ஆக்கிய ஆய்வாளர் ஆயிராவில வேங்கடாசலபதி என்பது என்னுடைய எண்ணம். ஆய்வு நூல்கள் பெரும்பாலும் புலமை இறுக்கம் கொண்டவையாக இருப்பது அவற்றின் குணம். அண்மையில் ஒரு பல்கலைக்கழகத்தின் தமிழ்த்துறையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. தமிழ்த்துறை ஆய்வு மாணவர்களுக்கான நிகழ்ச்சி ஒன்றில் கவிதை குறித்து பேசுவதற்கான அழைப்பு. அவர்களே தலைப்பையும் கொடுத்து விட்டார்கள். நவீன கவிதையில் மகடு முன்னிலை ஆக்கங்கள் என்பது தலைப்பு. கேட்டதும் கிறுகிறுத்து போய்விட்டேன். பழந்தமிழ் இலக்கியங்களில் ஓரளவுக்கு பரிச்சயம் இருந்தும் தலைப்பின் பொருளை உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு நினைவை குடைந்து அதை கண்டுபிடித்தேன். திரும்ப அவர்கள் அழைத்த போது, மொழியில் நவீனமான ஒரு போக்குக்கு இவ்வளவு கெட்டியான தலைப்பு சரி வராதுங்களே அப்படின்னு. இது ஆய்வு மாணவர்களுக்கான கருத்தரங்கு, அதற்கு அப்படி தலைப்பு இருப்பது தான் மரபு என்று பதில் கிடைச்சது. அந்த மரபு எனக்கு பிடிபடாதுங்கிறனால அந்த பங்கேற்பை தவிர்த்து கொண்டு விட்டேன். ஒருவேளை நவீன கவிதையில் பெண்களை முன்னிறுத்திய ஆக்கங்கள் என்று எளிதாக சொல்லியிருந்தால் அந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு இருப்பேனோ என்னமோ. இந்த புலமை இறுக்கம்தான் படைப்பாளிகளையும் பொது வாசகர்களையும் ஆய்வுகளை கண்டால் தலைவிரிக்க ஓடச் செய்கிறது. இதில் நிலவும் பிரிவினைதான் பொது வாசகனை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. பழந்தமிழ் இலக்கியங்களை பொறுத்த மட்டுமல்ல, நவீன இலக்கியம் தொடர்பாகவும் ஆய்வாளர்கள் இறுக்கமான பிரிவினையை கொண்டிருக்கிறார்கள். ஆய்வு என்பதை ஒரு குழு செயலாக மட்டுமே கருதுகிறார்கள். இந்த நிலையை மாற்றியவர் சலபதி என்பது என் வாசிப்பில் உணர்ந்த உண்மை. நான் அவரை ஒரு எழுத்தாளராக அறிமுகம் கொண்டது அவருடைய ஒரு சிறு நூலில், பின்னி ஆலை வேலை நிறுத்தம் பற்றிய அந்த நூலில். 87 வெளிவந்தது என்று நினைக்கிறேன். எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூர், மில்கள் அதிகம் உள்ளது. அங்கே சிஎஸ்என்டபிள்யூ மில், ஸ்டெயின்ஸ் மில்னு பழைய பேர், அங்கே ஒரு போராட்டம் நடந்தது. அதற்கான ஒரு ஆவணத்தை தயாரித்து கொடுக்கும் பொறுப்பு எங்கிருந்தோ எனக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கு ரெஃபரன்ஸாக நான் எடுத்துக்கிட்ட அந்த புத்தகம்தான் பின்னியாதை வேலை நிறுத்தம் பற்றி சலபதி இணைந்து எழுதிய ஒரே நூலாக தான் என்று நினைக்கிறேன்.
கோவை ஞானி வந்து அப்படி ஒரு பேம்ப்ளெட்டை வந்து எழுதி தரும்படி வந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு முன்னால் வெளியான அவருடைய வாவுசியும் திருநெல்வேலி எழுச்சியும் அதில் தொடங்கி 2018 வெளியான தமிழ் கலைக்களஞ்சியத்தின் கதை வரை நான் வாசித்த எல்லா நூல்களும் இந்த உண்மையை தான் வலியுறுத்துகின்றன. அவை அலாதியான வாசிப்பு அனுபவத்தை தருபவை, புனைவெழுத்துக்களுக்குரிய சுவாரஸ்யத்தை கொண்டவை, குறிப்பாக வாசக இணக்கம் கொண்டவை. இந்த இயல்பின் காரணமாகவே சலபதியை நவீன ஆய்வுலகின் முன்னோடி என்று நான் கருதுகிறேன். அதிலும் உபரியாக இந்த இயல்பு ஜனநாயகத்தன்மை மிக்கது என்று நம்புகிறேன். புதுமைப்பித்தனுடைய வெளிவராத படைப்புகளை ஆய்வு செய்து பதிப்பித்த அன்னையிட்டத்தி நூலின் முன்னுரையில் சலபதியுடைய ஒரு வாசகம் என்னை ரொம்பவும் கவர்ந்தது. அது நான் சொன்ன இந்த ஜனநாயக உணர்வை முன்னிறுத்துவது. நூலை உருவாக்க அனுமதி அளித்த கமலா விருத்தாசலம் அதை கண்ணார காணவில்லை. அவருக்கு நினைவு காணிக்கையாக்கப்பட்ட நூலை தமிழ் சமூகத்திற்கு கையளிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு ஆய்வை இலக்கிய வாசகர்களுக்கு மட்டுமாகவோ அல்லது ஆய்வாளர்களுக்கு மட்டுமாகவோ இல்லாமல் பொதுவில் வைக்கும் இந்த ஜனநாயக உணர்வு மிக முக்கியமானது. ஒரு வகையில் இந்த உணர்வு காரணமாகத்தான் அவரது ஆய்வுகள் வாசிக்க சுவாரஸ்யமானவையாகவும் வாசக நெருக்கம் கொண்டவையாகவும் அமைகின்றன என்று நினைக்கிறேன். நவீன ஆய்வில் இதுபோன்ற போக்கு அவரிடமிருந்தே தொடங்குகிறது. அந்த வகையில் அவர் முன்னோடி. சில செயல்பாடுகளை முன்னெடுப்பதால் மட்டுமே அவரை முன்னோடி என்று குறிப்பிட்டுவிட முடியாது. அது தொடர்ந்து நடைமுறையில் பயிலப்பட வேண்டும். அவரை தொடர்ந்து ஆய்வை மேற்கொள்பவர்கள் அவர் உருவாக்கிய அந்த மதிப்பீட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதையும் சலபதியை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவரது சக ஆய்வாளர்களாக அல்லது அவரை அடியொற்றி தொடர்பவர்களாக அறியப்படும் பலரின் ஆய்வு நூல்கள் சுவாரஸ்யமாகவும் ஒற்றை இருப்பில் வாசிக்கக்கூடியவையாகவும் இருப்பது சலபதியின் இந்த முன்னோடித்தன்மை காரணமாக என்று நான் நினைக்கிறேன். அண்மையில் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து மீண்டும் திருவனந்தபுரத்துக்கும் ஆன ரயில் பயணத்தில் 2 ஆய்வு நூல்களை வாசித்து முடித்தேன். இங்கே எல்லோரும் சொன்னது போல துப்பறியும் கதைகளை வாசிக்கிற சரளத்துடன் 2 வாசித்து முடித்து விட்டேன். கைவசம் இருந்தும் படிக்காமல் விட்ட 2 புத்தகங்கள் அது. 1 நவீன தமிழ் ஆளுமைகள் அஞ்சலிகள் அறிமுகங்கள், இன்னொன்று கிடைத்தவரை லாபம். ரெண்டையும் வாசித்து கொண்டிருக்கும் போது ஜலபதி அருவமாக நின்று செல்ல பிரம்பை அசைத்து கொண்டிருப்பது போல தோன்றியது. இப்படி சொல்வதனால் அந்த ஆய்வறிஞரான நூலாசிரியர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்று உறுதியாக நம்புகிறேன். தமிழில் நவீன பதிப்பு முயற்சிகளில் கணிசமாக செல்வாக்கு செலுத்தியவர் சலபதி என்பது என் உறுதியான எண்ணம். புதுமைப்பித்தன் படைப்புகளின் செம்மையாக்கத்திலிருந்து இது தொடங்குகிறது. அதுவரை பதிப்பு என்பது நூல்களை தொகுப்பது என்ற அளவிலேயே இருந்தது. அதை அறிவியல் பூர்வமாக அணுகியவர் அவர். புதுமைப்பித்தன் படைப்புகளுக்கு அவர் உருவாக்கிய பதிப்பாக்க முறைதான் அறிவுபூர்வமானது, நம்பகமானது. அதை முன்னுதாரணமாக கொண்டுதான் பின்னர் வந்த செம்பதிப்புகள் உருவாக்கப்பட்டன. ப. சதீஷ் தொகுத்து வெளியிடப்பட்ட கூப்பாரா கதைகள், அவற்றிலிருந்த பிழைகளை களைந்து பெருமாள் முருகன் தொகுத்து பதிப்பித்த கூப்பாரா கதைகளின் செம்பதிப்பு, பழ அதியமான் தொகுத்து பதிப்பித்த கு அழகிரிசாமி கதைகள் ஆகிய பெருந்திரட்டுகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சலபதியின் முறையியலுக்கு கடமைப்பட்டவை. இந்த நவீன பதிப்பாக்கத்துக்கான
முறையியலை மெத்தடாலஜி உருவாக்கியவர் சலபதி என்பது என் கருத்து. அதை வைத்து தான் இந்த புதிய பார்வைகளும் தேடலும் கொண்ட நெறிகள் உருவாக்கி இருக்கின்றன. அது அவரவருடைய திறனுக்கு ஏற்ப அதில் மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. அவர்களுடைய பார்வைக்கு ஏற்ப அந்த வடிவம் உருப்பெற்றிருக்கிறது. அதுதானே இயல்பு புதுமையும். முன்னோடி படைப்பாளர்களின் படைப்புகளை பதிப்பதில் சலபதி கைக்கொண்ட நெறிமுறைகள் தர்க்கபூர்வமானவை. அவற்றை அவர் பிரஜைபூர்வமாக செய்தாரா என்பது எனக்கு தெரியாது. ஆய்வுபுறத்தைச் சேராதவன் என்பதால் உரிய தரவுகளுடன் அதை முன்வைப்பது எனக்கு சாத்தியமில்லை. அதற்கான முறையான புலமையும் பயிற்சியும் எனக்கில்லை. ஆனால் என்னுடைய அபிமானமான எழுத்தாளரான ஜானகிராமன் சிறுகதைகளை தொகுக்கும் பணி அளிக்கப்பட்டபோது குருட்டு தைரியத்தில் அதை ஒப்புக்கொண்டேன். சலபதியின் தொகுப்பு முறையிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொண்டு அந்த பணியை செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. என்னை மேற்பார்வை செய்யக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்றபோதும் சலபதியின் செல்லப்பிரம்பின் அசைவு பற்றிய கற்பனை எப்போதும் உடனிருந்தது. அவரே குறிப்பிடுவது போல ஆய்வும் பதிப்பும் தனிநபர் செயல் மட்டுமல்ல, நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலரது பங்களிப்புகளை கொண்டவை. அந்த வகையில் தி. ஜானகிராமன் கதைகளை தொகுக்கும் வேளையில் அவ்வப்போது நேரடி ஆலோசனைகளை வழங்கியவர் சலபதி, மறைமுகமாக உதவியவை அவரிடமிருந்து மானசீகமாக நான் கற்றுக்கொண்ட அவரது முறையியல். புதுமைப்பித்தனோ கூபாராவோ மறைந்து நூற்றாண்டுகள் ஆகிவிடவில்லை. ஆனாலும் அவர்களுடைய படைப்புகளை செம்பதிப்பாக கொண்டு வருவது எளிய காரியமாக இருக்கவில்லை. அவர்களுக்கு மிக பின்பு எழுத வந்த ஜானகிராமன் தொடர்பிலும் இதே போன்ற இடையூறுகள் இருந்தன. அவற்றை ஓரளவேனும் சரி செய்ய சலபதியின் முறையியல்தான் எனக்கு உதவியது. பழம் இலக்கியங்களின் தொகுப்பு முறையில் நவீன படைப்புகளுக்கு அந்த தொகுப்பு முறை நவீன படைப்புகளுக்கு முற்றிலும் பொருத்தமானவை அல்ல. இந்த நிலையில் சலபதி முன்வைத்த முறையிலே வழிகாட்டி என்று நான் நினைக்கிறேன். தமிழில் புதுமைப்பித்தன் செம்பதிப்புக்கு பிறகே நவீன தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை தொகுக்கும் வழக்கம் உருவாகியிருக்கிறது. இன்றைக்கு பல எழுத்தாளர்களுக்கும் முழு தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. சமகால எழுத்தாளர்களின் படைப்புகளும் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பலவும் எந்த முறையையும் பின்பற்றாதவை என்பதை அந்த பக்கங்களை புரட்டும் போதே நமக்கு தெரியும். ஒரு எழுத்தாளரின் கதை முதலில் எங்கே வெளியானது என்ற தகவல் கூட தெரிவிக்காத தொகுப்புகள் உள்ளன. புதுமைப்பித்தன் மொழிபெயர்ப்புக்கு சலபதியின் பதிப்பு தவிர பிற எந்த தொகுப்பிலும் வெளியீட்டு விவரமோ பின்னணி தகவல்களோ ஆசிரியர் பற்றிய குறிப்புகளோ இல்லை என்பது மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக நான் நினைக்கிறேன். நவீன படைப்புகளை பதிப்பது அல்லது தொகுப்பது தொடர்பாக சலபதி அறிமுகப்படுத்தியிருக்கும் முறையியலை என் வரையில் இவ்வாறு வரிசைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒன்று, படைப்பின் வெளியீட்டை நிர்ணயிப்பது, அதன் மூலம் அது எழுதப்பட்ட காலத்தை நிலைநிறுத்துவது. ரெண்டு, கிடைத்த படைப்பை அதன் மூலத்துடன் ஒப்பிடுவது, அதற்கு பாடபேதங்கள் இருக்குமானால் அதை பரிசீலனை செய்வது. இது எனக்கு மிகவும் உதவியது. ஜானகிராமனுடைய மிக பிரபலமான கதையாக சண்பகப்பூ என்கிற கதை, அது வெளியான போது இரத்தப்பூ என்கிற பெயரில் தான் வெளிவந்தது. இந்த பாடபேதத்தை தேடிய போது தான் அந்த தலைப்பு வந்து மாறியிருக்கிறது தெரிஞ்சது. மூன்று, படைப்பை கால வரிசைப்படுத்தி நிரல்படுத்துவது, அதன் வாயிலாக படைப்பாளியின் வளர்ச்சியை சூட்டுவது. நான்கு, படைப்பு தொகுக்கப்பட்டிருக்குமானால் அந்த தொகுப்பின் முறைமையை அதன் பின்னணியை பின்புலத்தை ஆய்வது. ஐந்து, படைப்பு சார்ந்த விவாதங்களையும் விமர்சனங்களையும் கருத்தில் கொள்வது, அவற்றுக்கான ஆதாரங்களை முன்வைப்பது. படைப்பின் மொழிநடைக்கு புறம்பான கலப்புகளை கண்டடைவது, அவற்றை விளக்குவது, கூடவே விடுபட்டவற்றை தேடிச் சேர்ப்பது. ஏழு, இவற்றின் மொத்த அடிப்படையில்
படைப்பின் மீதான நம்பகத்தன்மையை உருவாக்குவது. இந்த முறையியல் தமிழ், குறிப்பாக நவீன இலக்கியத்தில் இதுவரை முன்வைக்கப்படாதது, எனவே பின்பற்றப்படாதது. ஒரு படைப்பு வெறும் கதையோ கலைப்பண்டமோ அல்ல, அது சமூகத்தின் ஆவணம் என்ற விரிவும் ஆழமும் கொண்ட சிந்தனையிலிருந்தே இந்த முறையியல் உருவாகிறது. இந்த அடிப்படையில்தான் ஆயிரா வெங்கடாச்சலபதியை நவீன முறையினரின் வழிகாட்டியாக கருதுகிறேன். இது எளிதில் கைவிடக்கூடிய காரியமும் அல்ல. நீண்டகால உழைப்பும் தொடர்ச்சியான தேடலும் படைப்பு மனமும் ஆய்வு முதற்சியும் திறனும் கோரும் செயல். இவை அனைத்தும் இந்தியமையாதவை என்றும், இவை அனைத்தும் ஒரு பதிப்பை தரமாக்குவது என்பதும் அவர் கண்டறிந்தவர். அதை செயல்படுத்தியவரும் தொடர்ந்து பிறர் செயல்பட வழி சமைத்தவரும் அவர்தான். கொஞ்சம் உயர்வு நவீழ்ச்சியாக துடித்தாலும் நவீன படைப்புகளுக்கான முறையியலின் உருவாக்கிய முன்னோடியும் வழிகாட்டியும் ஆயிரா வெங்கடாசலபதி என்பது வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மை. நன்றி.